ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, இன்று சக்தி வாய்ந்த மூன்றாம் பிறை தரிசனம். மாசி மாதத்தில் வருகின்ற இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது நினைவாசலில் இந்த ஒரு பொருளை நீங்கள் வைத்தால் உங்களுக்கு செல்வ வளம் சேரும். இந்த செல்வ வளத்தை பெருக்குவதற்காக இந்த மூன்றாம் பிறை வழிபாடு வேறு எப்படி செய்வது, இதை பற்றியும் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட செய்முறையோடு செய்து காமிக்க போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். அமாவாசை முடிந்து வருகின்ற இந்த மூன்றாவது நாள் தான் நம்ம மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாள்ல சந்திர தரிசனம் நீங்க செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை பார்ப்பதற்கே ஒரு யோகம் வேணும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, நமக்கு என்ன வேணுமோ அதை இந்த மூன்றாம் பிறை தரிசனம் தரிசிக்கும் பொழுது நீங்க கேட்டீங்கன்னா அது அப்படியே கிடைக்கும். இந்த நாள்ல நம்முடைய செல்வ வளர்ச்சியை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆன்மீக ரீதியா சொல்ல போறேன். இன்னைக்கு திங்கட்கிழமை, சக்தி வாய்ந்த மூன்றாம் பிறை தரிசனம். மாலை நேரத்துல சந்திரனை வானத்துல பாருங்க. சந்திரனை இந்த பிறை தரிசனத்தப்போ நீங்க தரிசிக்கும் பொழுது அவருக்கு உரிய ஒரு நாள்ல தரிசிக்கிறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா திங்கட்கிழமை அப்படின்றது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள். அவரையே நம்ம வானத்துல மாலை நேரத்துல பார்த்தோம்னா எவ்வளவு விசேஷம் பாருங்க. அதே மாதிரி திங்கட்கிழமை அன்று சிவபெருமானுக்கு ரொம்பவும் உகந்த ஒரு நாள். சிவபெருமானுடைய தலையில் இருக்கும் மூன்றாம் பிறை நிலவு தான் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் பிறை நிலவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படியாகப்பட்ட நிறைய விசேஷங்களை கொண்ட இந்த நாள்ல சந்திரனை நினைத்து எளிமையான இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம். இதை செய்யக்கூடிய சரியான நேரம் மாலை நேரம் 6:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ள நீங்க இந்த வழிபாட்டு முறையை செய்திருங்க. பூஜை அறையில நீங்க விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. மாலை நேரம் கட்டாயம் விளக்கு ஏற்றணும், அதுல நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பூஜை அறையில முக்கியமா வந்து சில விஷயங்களை செய்யணும். அதை செய்துட்டு நிலைவாசல்ல என்ன ஒரு பொருளை வைக்கணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பூஜை அறையில எப்பொழுதுமே கண்ணாடியை பயன்படுத்துங்கள் அப்படின்னு என்னுடைய நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய பதிவுகள்ல இதை வலியுறுத்தி இருக்கேன். பூஜை அறையில கண்ணாடி வைத்து எப்படி வழிபாடு செய்வது, இதன் மூலமாக செல்வ வளத்தை எப்படி பெருக்குவதுன்னு. அந்த வகையில தான் இன்னைக்கு நீங்க கண்ணாடி வைத்தாலும் சரி, இனிமேல் தான் கண்ணாடி வைக்க போறீங்கனாலும் சரி, பூஜை அறையில இந்த மாதிரி வட்ட வடிவமும் சதுர வடிவம் கண்ணாடியும் வைங்க. இந்த கண்ணாடி பூஜை அறைக்குன்னு மட்டும் ஒதுக்கிடுங்க, நீங்க அதுல தினமும் முகம் பார்க்க கூடாது. இன்னைக்கு நீங்க வச்சுட்டீங்கன்னா அது பூஜை அறையில அப்படியே வச்சிடணும். இல்ல ஏற்கனவே பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யறீங்கன்னா அதை வழிபாடு செய்யலாம். நீங்க கண்ணாடியை நல்லா இன்னைக்கு தொடச்சிட்டு விபூதி 3 பட்டை போட்டுக்கோங்க. அதற்கு மஞ்சள் குங்குமம் கண்ணாடிக்கு வச்சிருங்க. இல்லைன்னா மஞ்சள்ல ஒரே ஒரு பொட்டு கூட கண்ணாடிக்கு வைக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. கண்ணாடிக்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்து வழிபாடும் செய்யலாம். இல்லைன்னா கண்ணாடிக்கு முன்பாக வெள்ளை நிற பொருளான கல்லுப்பு வைக்கலாம். அதற்கு மேல 5 ரூபாய் நாணயமோ இல்லை 1 ரூபாய் நாணயமோ வைத்து விரலி மஞ்சள்கள் வைக்கலாம். உங்ககிட்ட என்ன நகை இருக்கோ அதை இந்த கண்ணாடி முன்பு நீங்க வைக்கலாம். இந்த கண்ணாடிக்கு முன்பாக கல்லுப்பு, விரலி மஞ்சள், அதற்கு மேல நாணயங்கள் 5 ரூபாயோ 1 ரூபாய் நாணயங்கள் இருந்தால் வைக்கலாம். இதற்கப்புறமா உங்ககிட்ட நகை பணம் என்ன இருந்தாலும் அந்த கண்ணாடி முன்பு வைத்து நீங்கள் கண்ணாடிக்கு அர்ச்சனை செய்யற மாதிரி செய்யுங்க. வெள்ளை நிற மலர்கள் இருந்தால் நல்லது. மல்லிகைப்பூ, முல்லைப்பூ இந்த மாதிரி மலர்களை கொண்டு நீங்க அர்ச்சனை பண்ணணும். பண பிரச்சனை தீரணும், செல்வ வளம் சேரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. சரி, மாலை நேரத்துல நிலைவாசல்ல ஒரு பொருளை கட்ட சொல்லியிருக்கேன், அது என்ன அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம். ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க. இந்த பச்சை நிற துணியில 3 ஏலக்காய் வச்சுக்கோங்க, 3 லவங்கம், இதை நம்ம கிராம்புன்னு கூட சொல்லுவோம். இது 3 அப்படின்ற எண்ணிக்கையில வைங்க. 1 ரூபாய் நாணயம் 1:1. இந்த 3 பொருட்களையும் சேர்த்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டி நிலைவாசலில் நீங்கள் கட்ட வேண்டும். இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு செல்வ வளம் சேர ஆரம்பிக்கும். நிலைவாசல்ல உள்பக்கமாகவும் கட்டலாம், வெளிப்பக்கமாகவும் கட்டலாம், எந்த தவறும் கிடையாது. ஆக மொத்தம் நிலைவாசல்ல இருக்கணும். நிலைவாசல்னா நம்முடைய வீட்டோட மெயின் டோர், அந்த டோருக்கு மேல வாசல்ல கட்டுங்க. இப்படி நீங்க செய்யும் பொழுது நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும்.
மாலை நேரத்துல வளர்ப்பிறை நாள்ல நம்ம எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும், நமக்கு செல்வ வளம் சேர ஆரம்பிக்கும். அதனாலதான் இந்த மூன்றாம் பிறையில நிலைவாசல்ல இதை கட்டணும் அப்படின்னு சொன்னேன். சரி, இதை எப்பொழுது மாற்றுவது அப்படின்னா, மாதம் தோறும் வருகின்ற பௌர்ணமி, அப்படி இல்லைன்னா இதே மூன்றாம் பிறை, அமாவாசை முடிந்து வருகின்ற மூன்றாவது நாள்ல இதை மாத்திக்கோங்க. இதுல இருக்கிற பொருட்களை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை திரும்பவும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே வரும்பொழுது உங்களுக்கு செல்வ வளம் சேர ஆரம்பிக்கும். அடுத்தது, இதே பச்சை நிற துணியை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மாலை நேரம் 6:30 வெளியே வாங்க, வெளியே வந்து மேற்கு திசை நோக்கி நின்று பாருங்க. அங்கு அரை நிலவு போன்று நிலவு தெரியும். இந்த நிலவை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை தவறாமல் நீங்கள் இறைவனிடம் கேளுங்கள், அது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். மாலை நேரத்தில் நிலவை பார்த்து ஒரு தீபத்தை ஏற்ற சொல்லியிருக்கேன், கையிலையும் ஒரு பொருள் வைத்துக்க சொல்லியிருக்கேன். அது என்ன பொருள் அப்படின்ற பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்கு, அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். வேண்டுதல் வைக்கும் பொழுது நிலவை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகன்னு குறைந்தபட்சம் 9 முறை, அதிகபட்சம் 108 முறை நீங்கள் சொல்லலாம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.